வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட். இன்றைக்கு டே வந்து ஆகஸ்ட் 8. இப்போ டைம் வந்து ஒரு 12:00 ஆகுது. ஸோ எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது, அதுவும் ஆஃப்டர்நூனில் ஒரு 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு, அது நல்லா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்க ட்ரை பண்ணுது. ஸோ மார்க்கெட் இந்த கண்டினியூஷனில் இறங்குச்சு அப்படின்னா நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைவாகவே வந்து நமக்கு ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அது எப்படி நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 மேலே ஆகுது. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் ரேலி மாற்றி போனதில் ஆஃப்டர் 1 PM நமக்கு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைட் பிரேக் அவுட், அதில் நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால் அப்படின்றனால ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யார் வேணாலும் சரி, எனி ஒன் கேன் ட்ரேட். அதாவது ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, பார்க்கும்போதே கேண்டிலினுடைய கலர் மட்டும் வச்சு ஓகே மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர், செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர். கேண்டில் கலர் ரெட் கலரில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் ஓகே ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. அதே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது மட்டும்தான் கால்ஸும் வந்து ஜெனரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பை கால் போயிட்டு இருந்துச்சு 12:00 இருந்து, நெக்ஸ்ட் கால் வந்தால் செல் கால் தான் வரும் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மாகவும் தெரியும். ஸோ செல் கால்காண்டி வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:00 அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ செல் 7160 இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். செகண்ட் அப்புறம் டார்கெட் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டார்ட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் ஃபர்ஸ்ட் டாரட், நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டாரட் லைன். 7142 இருக்கு, 18 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 36 பாயிண்ட்ல இருக்கு, மேலே இருக்கு ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ எவ்ரி டே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ட் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் பேசிட்டு இருந்தால் ஒரு 1.5 மினிட்ஸில் பாருங்க, நம்ம கிடைச்ச செல் கால் 80% ஆஃப் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணியிருக்கு. அதாவது 7146 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. இன்னும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா டார்கெட் 1 பிரேக் அவுட் ஆகும். அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 114 ஆக போது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது. 2 மினிட்ஸில் டவுன் சைட் வந்ததை பார்த்தோம், பட் அதுக்கப்புறம் ரெக்கவரி. அதுக்கடுத்து இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா டவுன் வந்து இறங்கியிருக்கு. இந்த டவுன் சைட் மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்சான 7142 ரேஞ்சை வந்து ரீச் வந்து கொடுக்குது, டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸ் ஒரு டவுன் தான். அதில் நமக்கு செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஈவன் 7000 ரேஞ்ச் கிட்டலாம் ட்ரேடிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை பற்றி நமக்கு டக்குன்னு ட்ரெண்ட் வேணுமா இல்லை கால் வேணுமா எதனால இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், அதை வச்சு உங்களால் ஓன் ட்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.